நூற்றாண்டு கொண்டாட்டத்தை கொண்டாடி வரும் புகழ்பெற்ற பாளையங்கோட்டை தூய சவேரியார் தன்னாட்சி கல்லூரியில் முன்னாள் மாணவர் சங்கம நிறைவு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. கல்லூரியின் போப் பிரான்சிஸ் அரங்கத்தில் வைத்து நடைபெற்ற நிறைவு விழாவில் மாநிலங்களவை உறுப்பினர் வைகோ, திருச்சி மக்களவை உறுப்பினர் திருநாவுக்கரசர், கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் தலவாய் சுந்தரம், முனைவர் கான்ஸ்டான்டின் ரவிச்சந்திரன், ஆதித்தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் ஜாக்கையன் உள்பட பல அரசியல் கட்சி தலைவர்களும் சமூக பொறுப்பில் உள்ள தலைவர்களும் கலந்து கொண்டு தங்கள் கல்லூரி அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர். அது இன்றைக்கு ஆசிரியர் நிலையுடைய அறையாக அமைந்திருக்கிறது. 1880 அதற்கு பிறகு 18 ஆண்டுகள் கழித்து கிட்டத்தட்ட ஒரு தொழிலும் தூரம் கழித்து அந்த முயற்சிக்கு உந்துதல் கொடுப்பதை போல அதற்கு ஆறுதலாக இங்கே அரசுடைய கல்விக் கழகம் அதை அங்கீகரித்தது. இந்த 4 வகுப்பு அறைகளை கொண்ட அமைப்பை அங்கீகரித்தது. அதற்கு பிறகு 20 ஆண்டுகள் கழித்து 1980 கவர்னராக இருந்த வெளியிட்டனும் சீமாட்டு வெளியிட்டனும் சேவியர் கல்லூரிக்கு வந்தார்கள், சேவியர் கல்லூரிக்கு வந்தார்கள். அவர்கள் இந்த கல்லூரியை பார்த்து கொண்டு அவர்கள் இந்த கல்லூரியினை அமைந்திருக்கக்கூடிய இடத்தை அந்த சவேரியா பள்ளிக்கு வழங்கினார்கள். அதற்கு பிறகு 1923 ஃபாதர் லெபோ, ஃபாதர் மாகே, ஃபாதர் ப்ரோமோ, ஃபாதர் ஞானப்பிரகாசம் இவர்கள் எல்லோரும் சேர்ந்து கட்டிடங்களை எழுப்பினார்கள். தென்பகுதியிலே விடுதிகள் எழுந்தன. இப்படித்தான் இந்த கல்லூரி எழ ஆரம்பித்தது. இந்த கல்லூரி இப்படி எழுந்ததற்கு காரணம் சவேரியார் கல்லூரி என்று நான் சொல்லி தூய சவேரியார் அவர் தூய்மை